அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருப புஸ்தகம் 5:16-18 வரை. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஹலேலூயா. ஆவியினாலே நடத்தப்படுதல் என்கிற அடிப்படையிலே இங்கே ஆவியினால் நடத்தப்படுதல், ஒரு மனிதன் ஆவியினால் நடத்தப்படும் பொழுது அவனுடைய சிந்தனைகள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்ததாகவும், இப்போ இவ்வளவு நேரம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது தேவன் நமக்கு தந்த ஒரு அற்புதமான வெளிப்பாடு, தெய்வீக சுகம், இதன் மேல் கரிசனை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. எதற்கெடுத்தாலும் வைத்தியர்களை தேடுகிறது அல்ல, எதற்கெடுத்தாலும் ஒரு சின்ன தலைவலிக்கு கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு மருந்தை போடுறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. தெய்வீக சுகத்துக்கு காத்திருக்க மாட்டாங்க. சிலர் சின்னதுக்கெல்லாம் நம்புவாங்க, ஆனால் பெரிய பிரச்சனையாக இருக்கிற அந்த சரீர உபாதைகளுக்கு மனிதர்களை நம்புவார்கள். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. வைத்தியம் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க பிரதர், அந்த சூழ்நிலையில் வரும்பொழுதும் கர்த்தர் அவங்களை தொடுறார். அல்லேலூயா. முதல்ல இருந்தே விசுவாசமா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களையும் தொடுறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இது உங்களுடைய பூரண விசுவாசத்தின் அளவை பொறுத்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது நாம் வாசித்த இந்த வசனம், ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. முந்தின அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, அதாவது 13 சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா, ஆமென். நியாயப்பிரமாணத்திலே என்ன சொல்லுகிறது என்றால், இதை செய்தால் உனக்கு ஒரு நன்மை உண்டு, இதை செய்யாவிட்டால் உனக்கு சாபம் வருகிறது என்று எழுதியிருக்கிற. நல்லா கவனிங்க, பாவம் எதுங்கிறத அறியறதுக்கு நியாயப்பிரமாணம் அவசியம். அப்பதான் பாவம் எதுன்னு தெரியும். இதை குறித்து ரோமர்ல பவுல் சொல்லும் போது அதை குறித்து விளக்கி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ரோமர் 6:7-8 அதிகாரங்களை நீங்க அதை வாசிக்கலாம். அப்ப பாவம் இன்னது என்பதை கற்றுக்கொள்ளுகிறதுக்கு எனக்கு நியாயப்பிரமாணம் அவசியமா இருக்கிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றுதலை நான் செயல்படுத்தும் போது, இந்த கலாத்தியர்ல சொல்லும்போது சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசுகிறதை பார்க்கலாம். அதனால்தான் இங்கே ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது இந்த ஆவியின் கிரியைகளை குறித்து 5:22 கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவராலே நான் வழி நடத்தி செல்லப்படும் பொழுது எனக்குள்ளா இருக்கிற சுபாவங்களிலே மாற்றம் வரும். மாம்சம் என்ன செய்யுது அப்படிங்கிறத 19:20-21 வசனங்கள் சொல்லுது. 17 விதமான மாம்சத்தின் கிரியைகளை காண்பிக்கிறது. அன்பானவர்களே,
ஆவிக்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும் என்று 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆவிக்கேற்றபடி நடந்தால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டோம் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நம்மை நடத்தி செல்லும்படி, நம்மை கைப்பிடித்து நடத்தும்படி, அல்லது நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு நடக்கும்படி நமக்கு அவசியமானது பரிசுத்த ஆவியானவர். அந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அவன் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் ஆவியானவராலே நடத்தப்படுகிறவனாய் இருக்கிறான். அப்படி நடத்தப்படுகிற அந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவனாய் இல்லை என்று வாசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்க, யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவருக்குரிய அடையாளம் என்ன? இன்னொரு வசனம் சொல்லுது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுபிகாரத்தின் ஆவியை தந்தார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, புத்திர சுபிகாரத்தின் ஆவி, ஆமென், ஹல்லேலூயா. கலாத்தியர் 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம், நாம் புத்திர சுபிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. 6வது வசனம், மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு என் இருதயத்தில் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவர் அப்பா பிதாவேன் கூப்பிடுறதுக்கு யாரு? பிதாவாகிய தெய்வத்தை, பிதாவாகிய தேவனை. நல்லா கவனிங்க, அவருடைய குமாரனுடைய ஆவி என்று எழுதியிருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் யாரு? கிறிஸ்துவனிடத்தில் வந்து வந்தவர். பிதாவானவர் அதை கொடுத்தார் என்று, பிதாவானவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய த்ரியேக தெய்வம் மூன்று ஆழ்த்தத்துவ தன்மையில் இருந்து நம்மை வழி நடத்தும்படி விரும்புகிறார். நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறீங்க, இயேசுவுக்கு கீழ்ப்படுத்திக்கிறீங்கன்னா பிதாவுக்கு கீழ்ப்படுகிறீங்க. இதை குறித்து யோவான் 14:15-16 அதிகாரங்களில் நீங்கள் அதை வாசிக்கலாம். திருத்துவத்தை பற்றி அங்கே எழுதியிருக்கு. அதனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுங்க, ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவி எப்பொழுதும் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ரொம்ப கவனம், ஞானமாக செயல்படுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் ஆவியினாலே நடத்தப்பட்டு நியாயப்பிரமாணத்தின் கீழாக அல்ல, ஆவியின் பிரமாணத்திலே நான் வழி நடத்தப்பட விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். அவரை நோக்கி பார்க்கலாமா? அவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, கிருபை நிறைந்திருக்கிற, நீதி நிறைந்திருக்கிற நல்லவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். கேட்டு சத்திய வசனங்களின்படி ஆவியானவராலே நடத்தப்பட, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய ஆவியானவரை எங்களுக்குள் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபையை வைத்து கொண்டவர்களாக, அந்த கிருபையை அனுபவிக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியானவராலே
ஆவியின் கனி நிறைந்த வாழ்வு வாழ உதவி செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.